ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக் கிளிக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மார்வல் என்னோட இஷ்யூ டூ. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இஷ்யூவில் போகலாம். அண்ட் நம்ம கடைசி இஷ்யூவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கினட்டன் வந்து அவெஞ்சர்ஸ்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து கொண்டிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தேனஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து எவல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நடந்தே ஆகும். அது வந்து எவ்வளோ ஹைலியான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கீழே இருக்க ஒரு என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சேஞ்சுன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருந்தே தீரும். அண்ட் அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே சேஞ்ச் ஆகிற விஷயம் வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மல்டி செல் ஆர்கானிசமாக இருக்கலாம், ஏன் ஒரு சொசைட்டியாக இருக்கலாம், ஏன் ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், ஏன் ஒரு ரியாலிட்டியை கூட அந்த இடத்துல வந்து ஒரு எவல்யூஷனுக்கு மாற்றப்படலாம். அந்த இடத்துல ஒரே ஒரு ரூல் தான் வந்து ஃபாலோ பண்ணப்படும். என்ன அப்படின்னா, அந்த எவல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கணும், இல்லைன்னா அங்கே அழிஞ்சு செத்து போயிடணும். ஸோ அந்த ஒரு ரூல் தான் வந்து அந்த இடத்துல ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயத்தை வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அக்கினேட்டான் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து திடீர்னு வந்து இந்த ரியாலிட்டி எல்லாத்தையுமே வந்து திடீர்னு ஒரு எவல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணுறான். அண்ட் இதில் தோரும் சீயூஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இவனுக்கு சண்டை போடுறது முடியாத காரியம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வழியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவேஜஸ் மாதிரி முட்டல் தரமாக ஸ்ட்ரைட் அப்படி மோதியோ அந்த மாதிரி வந்து சாவல இவங்க. இந்த பக்கம் சீயூஸ் வந்து ஒரு நெகட்டிவ் இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு, அதாவது அந்த இடத்துல வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல கூப்பிட்டு போய் எல்லா கடவுள்களையும் வந்து வரவிருக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம டூம் வந்து அகீனட்டை பற்றி வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, இவனை பார்க்கறதுக்காக ஸ்பை கேமரா அனுப்பிச்சி வச்சிருந்தா வச்சேன், இவன் போகிற இடம் பார்த்தா ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து சேம்பரில் அடைச்சி வச்சிருக்கான். நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் அவன் சேம்பரில் அடைச்சிருக்கிறது எல்லாமே வந்து டைம் ட்ராவல் பண்ணுறவங்க தான். டைமில் யாரெல்லாம் வந்து பூந்து விளையாடுறவங்களாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து இவன் முன்னாடியே கொண்டிருக்கான். ஸோ அப்படின்னா இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு தான் எனக்கு புரியலை, இன்னும் கொஞ்சம் போக போக தான் எனக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டூம் வந்து சொல்லிகிட்ருக்காரு. சொல்லிகிட்டு இருக்கும்போதே புரிஞ்சிச்சு, அக்கினட்டானுக்கு நேரத்தை பார்த்து பயம் இருக்குது, அவனோட பாஸ்ட். ஸோ அவனோட இறந்த காலத்தை யாராவது மாற்றிட்டாங்கன்னா அவனை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து எல்லா டைம் ட்ராவல்ஸுமே அவன் வந்து பிடிச்சி வச்சிருக்கான். பட் ஆனால் நான் இதுலேருந்து தப்பிச்சிருக்கேன், ஒருவேளை நான் டைம் ட்ராவல் பண்ணுவேன் நான் எதிர்பார்த்துருக்க மாட்டோன்னா என்னமோ. ஆனால் ஒரு நிமிஷம் இருக்குது, அந்த ஸ்க்ரீன் கார்னரில் என்ன இருக்குது அதை கொஞ்சம் ஜூம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம டூம் வந்து சொல்ல, சின்னதாக பென்சிலில் டாட் வச்ச மாதிரி ஒரு புள்ளி வந்து இருக்குது. நம்ம டூம் வந்து அதை ஜூம் பண்ணி ஜூம் பண்ண ஒரு ஸ்பை கேமராவாக மாறுது. என்ன ஒரு ஆச்சரியம், ஏன் என்ன என்னை விட டெக்னாலஜியில் சிறந்தவனா ஸ்பை கேமரா வச்சிருக்கானே, யார் இது அப்படின்னு சொல்லி நம்ம டூம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா நம்ம டேனஸோட ஸ்பை கேம் தான் வந்து, நம்ம டேனஸ் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி டூம் வந்து பொழைச்சிட்டான், அவன் உண்மையிலேயே வந்து கொடுத்து வச்சவன் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சர்வேல வந்து யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பொழைச்ச மாதிரியே டூம் வந்து லக்கில் பொழைச்சிட்டான். பட் ஆனால் அவன் வந்து இது இவ்வளோ நேரம் வந்து டூம் வந்து நிறைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கும்போது அவன் நிறைய எஃபர்ட் பண்ணியிருக்கான்னு புரியுது. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, நம்ம வந்து ஒரே விஷயம் தான் இப்போதைக்கு நம்மளால் பண்ண முடியும். அவனோட பவர்ஸை நம்ம எடுத்து அவனுக்கு தெரியாமலே நம்ம உள்ளே போய் அவனை அப்படி தான் வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு மேலே பேச வேணான்னு சொல்ல வர அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு. ஏன் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து ஹல்க்கை பார்த்து கேட்க, ஹல்க் இருந்துட்டு அவனை நான் ஸ்மாஷ் பண்ணியே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் சொல்ல, தேனஸ் வந்துட்டு உன் ஐடியா முட்டாள்தனோ, நீ அதை பண்ண போனேன்னா கண்டிப்பாக செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு. இன்னொரு பக்கம் நம்ம தேனஸ் வந்துட்டு டாக்டர் செஞ்சு பார்த்து சொல்லாரு, மரியாதையை இந்த நாயை கூட்டிகிட்டு போய் உட்கார வை, இல்லைனா தேவையில்லாம் நான் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல, டாக்டர் சேர்ந்துட்டு ஹல்க் கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம எதாவது பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தேனஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து போய் சண்டை போடுங்க, அக்கினேட்டன் கூட சண்டை போடுங்க, அங்கே வந்து அவனை வந்து கொஞ்சம் பிஸியாகவே வச்சுருங்க, அந்த நேரத்தில் நான் போய் அங்கே இருக்க ஈக்குவேஷனை மாற்ற போகிறேன், அதாவது நீங்கள் சண்டை போடுற நேரத்தில் நாங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கினேட்டனை பற்றி தேனஸ் வந்து சொல்கிறது, அதாவது அக்கினட்டன் தோக்கடிக்கிற பிளானை பற்றி சொல்ல. இன்னொரு பக்கம் எல்லா கடவுள்களுமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா ரிலீஜியன்ஸ்லேருந்து எல்லா கடவுள் வந்து வராங்க. இன்னொரு என்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹிந்துவிசம்லேருந்து விஷ்ணு வராரு, அண்ட் அதே மாதிரி எகிப்தியன்ஸ் கடவுள்லேருந்து அசக் கடவுள்லேருந்து இந்த மாதிரி எல்லா கடவுள்களும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜீவஸ் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி அக்கினட்டன் அப்படின்னு சொல்லி எகிப்தியை சேர்ந்த ஒருத்தர் வந்து வந்திருக்கான், அவனோட பவர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எங்களால் அவனை தடுக்க முடியாது, ஒருவேளை உங்கள் உதவி எந்த எங்களால் தடுக்க முடியும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா கடவுளையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து அக்கினட்டனுக்கு அவ்வளோ பெரிய பவர் எங்கேருந்து கிடச்சிது, நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், பட் ஆனால் அவனை தோக்கடிக்கிற நம்மக்கிட்ட இன்டெலிஜென்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஒரு கடவுள் சொல்ல, நம்ம தேனஸ் வந்து சொல்கிறார், அதை நம்மக்கிட்ட கதை சொல்கிறாரில்ல. ஸோ அந்த தேனஸ் வந்து சொல்கிறாரு, இன்டெலிஜென்ஸ்னு சொல்லும் போது தான் வந்து டூமை பற்றி இப்போ வந்து சொல்ல வரேன். ஏன்னா அக்கினட்டன் வந்து ரீட் ரிசர்ச்சை கொண்டுட்டான், ஏன்னா ரீட் ரிசர்ச் வந்து பிரபஞ்சத்திலே ரொம்ப புத்திசாலியான நாள். பட் ஆனால் அக்கினட்டன் டூமை கொல்ல மறந்துட்டான், ஏன்னா டூமை புத்திசாலியனால தான், பட் ஆனால் அவன் வந்து வெளியில் அவ்வளோவா காட்டிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்லாரு. சொல்லிவிட்டு இந்த மாதிரி அக்கினட்டனை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து டூம் வந்து திரும்ப கலெக்ட் பண்ண ஆரம்பித்தான். எனக்கு புரிஞ்சு போச்சு அவனோட, அதாவது டூம் வந்து இப்போ சொல்கிறார் என்ன அப்படின்னா, எனக்கு புரிஞ்சு போச்சு அக்கினட்டன் வந்து அவனோட இறந்த காலத்தை பார்த்து பயப்படுறான், அங்கே யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்ற நினைக்கிறான். அவனுக்கு என்ன நடந்ததுன்றதெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்குது, கடத்தல், இறத்தல், திரும்ப உயிர் கொடுத்தல். ஸோ இதுதான் வந்து அவனுக்கு நடந்திருக்கு.
அவனை எங்கே கடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னா அவனை ஈஸியாக பிடிச்சிட முடியும். ஆனால் இது எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிக்கல. அக்கினட்டானே அவனோட கல்லறையில் வந்து கல்லறை பக்கத்தில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து செதுக்கி வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அக்கினட்டான் வந்து ஒரு முட்டாளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பர் 2 மட்டும் சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அங்கே இருக்க இன்னொரு கடல் சிவஸ் கூட இருக்க மிச்ச கடலில் வந்து ஒரு கடல் வந்து இந்த மாதிரி ஐயாஃப்ரா அப்படின்னு சொல்லி ஒரு மதத்தை வந்து போகிறாரு. போட்டு இந்த மாதிரி இதுலேருந்து யாராலையுமே வந்து தப்பிக்க முடியாது, அவங்க என்ன பண்ணாலும் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டு இருக்க அக்கினேட்டன் அப்படின்ற உருவம் வந்து அதுலேயும் வந்து வர ஆரம்பிக்குது. அக்கினேட்டன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாக ஆரம்பிக்குது. பெருசாகி அக்கினேட்டனோட முகம் வந்து அதில் வருது. அதுக்கப்புறமா அக்கினேட்டன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நெருப்பாக வந்து காட்டுது. அண்ட் நம்ம அக்கினேட்டன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாரம் ஹெப் அப்படின்னு சொல்லி இன்னொரு கடவுள் வந்திருக்காரு. ஸோ அவனை போட்டு இந்த மாதிரி ஒரு சாம்பரில் அடைச்சி வச்சு அவனை வந்து சித்திரத்தை படுத்திக்கிட்டு இருக்கா. ஹாரம் ஹெப் வந்துட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு, என்ன எதுவும் பண்ணிடாது, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம அக்கினேட்டன்னு சொல்கிறாரு, நீ பண்ண பாவங்களுக்கெல்லாம் நீ வந்து இந்த மாதிரி வலி அனுபவிச்சு தான் ஆகணும், என்னோட 17 வயசு பையனை வந்து நீ தான் கொண்ட, ஸோ அதுக்காக நடந்தாடி வந்து நீ வந்து கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னோட இவரோட 17 வயசு பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுட்டன் காமன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து இவரோட பையன் பேர். நீ அந்த பையனை கொண்டதுக்காக கண்டிப்பாக இந்த வழி வந்து அனுப்பிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஹாரஸ் ஜீவ்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் டூம் வந்து பார்க்குறாரு, கவன் நீ வந்து உன்னோட இறந்த காலத்தை பார்த்து தான் பயப்படுறது தெரியும், உன்னை செலஸ்டியல் கூப்பிட்டு போன இடமும் மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னா போதும், ஏன்னா டைம் எல்லாமே உன்னோட கலர் பக்கத்துலேருந்தே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அந்த இடம் மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னா போதும், இந்நேரத்துக்கு நீ செத்துட்டு பார்க்கின்றான் அப்படின்னு சொல்லி நம்ம டூம் வந்து ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம அக்கினேட்டான் சொல்கிறாரு, நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அங்கே இருக்க ஹெர்மெட் அப்படி வந்துட்டு வேணாம் செய்யாத செய்யாத அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நம்ம அக்கினேட்டன் இருந்துட்டு அவரை மொத்தமாக வந்து அழிச்சிடறாரு. அங்கே இருக்க இந்த ஐயாஃபரா அப்பா அவர் யூஸ் பண்ணுவார். அப்புறமா ஹாரஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, அக்கினேட்டான ஹெர்மெட் அப்போ கொல்ல முடியுமா, இந்த அளவுக்கு பவர்ஸ் அவனுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சே, இதை வந்து யாராலுமே செய்ய முடியாத ஒரு விஷயம், அக்கினேட்டான் ரொம்பவே ஈஸியாக வந்து செஞ்சுட்டான், இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடிகிற விஷயம் கிடையாது, அக்கினேட்டோட பவர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, இங்கே இருக்கிறது நம்மளுக்கு வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அக்கினேட்டன் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி நான் இப்போ இருக்கிறது ஒன்று இலூஷன் கிடையாது, நான் இப்போ இருக்கிறது வந்து நிஜ வாழ்க்கை தான், என்னோடய ராஜ்யம் இப்போ ஓங்க போகுது, இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னோடய ராஜ்யம் இப்போ பரவ போகுது, என்னால் இப்போ சொர்க்கத்தையும் ஆட்சி பண்ண முடியும் நரகத்தையும் ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கினேட்டன் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அவரோட மொத்த ராஜ்யத்தை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏகப்பட்ட வாழ்க்கைகள் வந்து நான் இழந்திருக்கேன் இதுக்காக, பட் ஆனால் இப்போது என்னோடய ஆசை வந்து நிறைவேற போகுது, என்னோடய அழகான மனைவி நெஃப்ரிட்டி கூட வந்து நான் திரும்ப இதை வந்து ஆட்சி பண்ண போகிறேன், அண்ட் இதுக்காக நான் வந்து 1000 வருஷமாக வந்து காத்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அக்கினேட்டன் வந்து சொல்ல. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கினேட்டனோட பாஸ்ட் லைஃப் எல்லாமே வந்து காட்டுறாங்க, என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம். இந்த மாதிரி ராஜாவாக இருந்தப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் ராத்திரி வந்து வெளில வராரு. வெளில வரும்போது வந்து வானத்தில் வந்து ஒரு ஸ்பேஷிப் வந்து அவர் வந்து பார்க்குறாரு. அண்ட் அக்கினேட்டனோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு இருந்த எல்லா கடவுளையுமே வந்து இவர் வந்து கொண்டுட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கொல்லிட்டாருன்னா அந்த சிலையெல்லாம் உடச்சிட்டாரு, சிலையெல்லாம் உடச்சிட்டு சூரியனை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வழிபட்டாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட் வந்து ஸ்பேஷிப் வர அந்த ஸ்பேஷிப் வந்து இவர் வந்து சொர்க்கத்தோட அழைப்பதெல்லாம் வந்து இவர் வந்து எண்ணினாரு. அந்த சொர்க்கத்தோட அழைப்பில் இதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அக்கினேட்டன் சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம டூம் வந்துட்டு கமோன் அந்த இடம் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம டூம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம அக்கினேட்டன் சொல்கிறாரு, அது ரிவர் ஆஃப் கிங் அப்படின்னு, வேலி ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அதாவது இந்த அக்கினேட்டன் வந்து அவருக்கு அவரே வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த மொத்த விஷயத்தையும், இந்த மாதிரி நான் இங்கேருந்து தான் கடத்தப்பட்டேன், இதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு பவர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம டூம் வந்து ஸ்பைக் அமைச்சு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். வேலி ஆஃப் கிங், ஸோ எனக்கு இடமும் கிடச்சிருச்சு, அக்கினேட்டன் நீ மின்மலையே மிகப்பெரிய முட்டாள், உன்னை நான் கூடி சீக்கிரம் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி டூம் வந்து அவருக்கு அவரே வந்து சொல்லிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா அக்கினேட்டன் வந்து அந்த ஸ்பேஷிப்பில் வந்து கடத்தப்பட்டார்ல, ஸோ அவரோட சின்ன வயசில், ஸோ அந்த இடத்துல வந்து கட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே ஒரு கடவுள் இருந்தார். அந்த கடவுள் சாதாரண கடவுள்லாம் கிடையாது, நான் சொல்கிறது உண்மையிலே கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உண்மையிலே கடவுள்னால் நம்ம தோர் ஓடின் மாதிரிலாம் இல்லை, லிவிங் ட்ரிபுனல், எட்டர்னிட்டி, ஸோ அந்த மாதிரி அந்தளவுக்கு பெரிய கடவுள். ஸோ அவங்கள பற்றி தான் வந்து நம்ம அக்கினேட்டன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா நான் வந்து செலஸ்டியல் லெவலில் நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அங்கே இருக்க கடவுளோட பவர் வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சொடக்கில் பிரபஞ்சம் முழுக்க வந்து அமைதியாக கொண்டு வர முடியும். அவங்களோட பவர் வச்சு கிட்டத்தட்ட 1000கணக்கான நட்சத்திர போர்கள், யூனிவர்ஸ் சம்மந்தப்பட்ட போர்கள் எல்லாமே வந்து எண்டுக்கு வந்துடும். பட் ஆனால் அவங்க வந்து இதுக்காக வந்து ஒரு ஆளை சூஸ் பண்ணாங்க, அது ஆள் தான் வந்து நான். என்னை வச்சு அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க, என்னை வச்சு இந்த மாதிரி பவர்ஸ் வந்து எடுத்துக்க சொன்னாங்க. அண்ட் அவங்க சொல்கிற பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் அந்த பவர்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த பவர் வந்துகிட்டு இருக்குது. அந்த பவரை என்னை வந்து எடுத்துக்க சொன்னாங்க, பட் ஆனால் என் மனசு அந்த பவரை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு ஒத்துக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆச்சு. ஸோ 200 வருஷமாக என் மனசு வந்து ஒரு ரியாலிட்டி லேயர்ஸ்குள்ளே அலப்பாஞ்சு அலப்பாஞ்சு அங்கேயும் இங்கேயும் மோதி கடைசியாக வந்து அந்த பவர்ஸை வந்து என்னால் ஃபீல் பண்ணவே முடிஞ்சது. 200 வருஷம் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பவர்ஸை நான் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆயிருக்கு. என் மனசு ஒத்துக்கிறதுக்கு 200 வருஷம், என் உடம்பு ஏற்றுக்கிறதுக்கு 2000 வருஷம். அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஜியூஸ் ஹாரஸ் அந்த இடத்துல வந்து நம்ம அக்கினேட்டர்னு சொல்கிறாரு.
நம்ம படுறது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிச்சு, எல்லாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹாரஸ் வந்து சொல்ல, நம்ம சுயஸ் தோர் வா இங்கேருந்து நம்ம தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு டோர் ஓப்பன் பண்ணி தோரும் சுயஸும் மட்டும் அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. மிச்ச எல்லா கடவுளுமே வந்து அங்கே வந்து இவரும் எலும்பு கூட வந்து மாறிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அந்த எலும்பு கூட மாற நம்ம டூம் வந்துட்டு சொல்லாரு, உன்னோட இறந்த காலத்தை பார்த்து நீ பயப்படல, ஸோ அந்த இறந்த காலத்தில் தான் நான் போய் மொத்தத்தையும் வந்து உன்னை வந்து இது பண்ண போகிறேன், அண்ட் நீ வந்து ஒரு ஆம்னி பொட்டன்ஸாக இருக்கலாம் பட் ஆனால் வந்து டாக்டர் டூம் கிட்ட நீ தோக்க போகிற அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் டூம் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம தேனஸ் வந்து நம்மக்கிட்ட கதை சொல்கிறல. ஸோ அந்த தேனஸ் வந்து இப்போ வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா, டூம் வந்து உண்மையிலேயே வந்து என்ன மாதிரி தான் எந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவரை டேஸ்ட் பண்ணுறதில்ல, அதாவது நானும் டூமும் வந்து அந்த பவரை வந்து நாங்கள் வந்து ரசிப்போம், ரசித்து அதை வந்து நாங்கள் வந்து ஏற்றுப்போம், அந்த விஷயத்தில் நானும் டூமும் வந்து ஒரே மாதிரி தான். பட் ஆனால் டூமோட காஸ்மிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்பவே கம்மி, காஸ்மிக் பற்றின நாலேஜ் வந்து டூம் கிட்ட ரொம்பவே கம்மி. அதனால அவனோட பிளானை பற்றி நான் சொல்லணும்னா ரொம்பவே ஒரு முட்டாள்தனமான பிளான் தான். பட் ஆனால் நார்மலான ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு பிளான் போடுறது கொஞ்சம் பெரிய விஷயந்தான். பட் ஆனால் இந்த பிளான் வந்து ஒரு ஃபெயிலியர் நோக்கி தான் வந்து போகப்போகுது, இது வந்து முடிவெடுக்கப்பட்டது. இவன் வந்து இந்த மாதிரி இந்த பிளானை போட்டு இவன் வந்து தோக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து முடிவெடுக்கப்பட்டது தான். இவன் எத்தனை தடவை இந்த பிளானை போட்டாலும் சரி இவன் வந்து தோற்று தான் போவான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா அதோட உண்மையான பிளான் என்னன்றது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம தேனஸ் வந்து சொல்ல. ஸோ அதோட இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ பிடிச்சிருந்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ கைஸ் பாய். உங்களுக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், அதுக்கு மாதிரி பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி எல்லாம் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிருக்கு, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.